ஹாய், டியூஸ்டே ஈவினிங் டு நைட் என்னோட டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு நாளாக நல்ல மழைன்றனால துணி துவைக்காமல் இன்றைக்கி தான் துணி காய போட்டிருந்தேன். ஈவினிங் திரும்பவும் மழை வர மாதிரியே இருந்தது, அதனால் சீக்கிரமாக துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல், வீடை க்ளீன் பண்ணி வீடை பெருக்கி சாமான்கள் ஓடுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடு க்ளீன் பண்ணி பெருக்கி முடித்தாச்சு. அடுத்தது கிரைண்டர் போட வேண்டியது தான். கரண்ட் இப்போல்லாம் மழைன்றனால அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிடுது. ஸோ சீக்கிரமாகவே கிரைண்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 கிரைண்டர் போட்டுட்டேன். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் சைட் பை சைடு அப்படியே கழுவிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போட்ட மாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன். மாவை கரைச்சி நல்லா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு டீயும் போட்டுட்டேன். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு கிச்சன் போயாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு தோசையும் கார சட்னியும் தான் பண்ண போகிறேன். கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோ வதக்கி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எண்ணெய் சூடு பண்ணி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை கொஞ்சம் நேரம் அப்படி அடுப்பில் 2 செகண்ட் வச்சு இறக்கணுன்னா நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடும். இப்படி தான் நான் வந்து கார சட்னி பண்ணுவேன், நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்னி ரெடி ஆனோடனே பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பசங்க எப்போவுமே முட்டை தோசை கேட்பாங்க, அதனால் ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன். டின்னர் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா உப்பு காலியாக இருந்தது, அதனால் ஜாடியில் உப்பு மாற்றி கொட்டி வச்சாச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தேவையான ஸ்நாக்ஸுக்கு பருப்பியும் ஊற வச்சிட்டேன். நாளைக்கு காலையில் பசங்களுக்கு சோயாபீன்ஸ் தான் ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறேன், அதனால் சோயாபீன்ஸையும் ஊற வச்சிட்டேன். அடுத்ததாக காலையில் பசங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் கொடுப்பேன், அதனால் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சிட்டேன். நாங்கள் 4 பேருமே இந்த மில்க் ஷேக் குடிப்போம் அப்படின்றதுக்காக எங்கள் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற வைக்கிறேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.